கோலி டாக் கோலிவுட் நியூஸ். தமிழுக்கு வராரு நாக சைதன்யா. நாகார்ஜுனாவோட மகன்னு சொல்றதை விட சமந்தாவோட வருங்கால கணவர் நாக சைதன்யானா தமிழக ரசிகர்கள் எளிதில் புரிஞ்சுப்பாங்க. தமிழ்ல வினை தாண்டி வருவாயா படத்தோட சிறப்பு தோற்றத்தில் நடிச்ச நாக சைதன்யா துருவங்கள் 16 பட இயக்குனர் கார்த்திக் நரேன் அடுத்து தமிழில் இருக்கும் நரகாசுரன் படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க இருக்காருன்னு டாலிவுட் வட்டாரங்கள் தெரிவிக்குது. துருவங்கள் 16 படம் கடந்த வருடம் வெளிவந்த படங்களில் லாபகரமான படமாக அமைஞ்சுது. இன்னைக்கு 50வது நாளை தொட்டிருக்கும் இந்த படத்தை பற்றி பாராட்டாத திரைப்பிரபலங்களே இல்லை. துருவங்கள் 16 படத்தோட தொலைக்காட்சி உரிமை சுமார் 80 லட்சம் ரூபாய்க்கு விற்கப்பட்டிருக்குன்றது கூடுதல் தகவல். இந்த படத்தை வாங்கின அனைவருக்குமே படம் நல்ல லாபத்தை கொடுத்துருக்கிறதா திரையுலக வட்டாரங்கள் தெரிவிக்குது. தன்னோட முதல் படத்திலேயே வித்தியாசமான இயக்குனர்னு பெயர் எடுத்திருக்கும் கார்த்திக் நரேன் தன்னுடைய அடுத்த படமா நரகாசுரன் படத்தை ஏற்கனவே அறிவிச்சிருக்காரு. இந்த படத்தில் அரவிந்த் சுவாமி நாயகனா நடிக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுது. விரைவில் நரகாசுரன் படத்தோட நடிகர் நடிகைகள் பற்றின அறிவிப்பு வெளியாகலாம்.